ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம செகண்ட் மைசூர் போர் அண்டு தேர்ட் மைசூர் போர் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் மைசூர் போர் எப்போ வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா 1780-84 வரையே. ஸோ முதல் மைசூர் போர் 1767-69 வரையும் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு 1767 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 வருஷம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 1780 தான் நடந்திருக்கு. ஓகே, 1780-84 ஓகேவா. ஸோ ஓகே, இரண்டாம் மைசூர் போர் எதனால் ஏற்படுச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் மைசூர் போரில் மதராஸ் உடன்படிக்கையை போட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு யாராவது போர் தொடுத்தா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம், எங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்களா. ஆனால் 1769 மதராஸ் உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயர்கள் மீறிட்டாங்க. எப்படின்னா 1871 வந்து மராத்தியர்கள் வந்து ஹைதரலி மேலே போர் தொடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் வந்து உதவி செய்யவே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இரண்டாம் மைசூர் போருக்கு காரணமாகவே அமைஞ்சிச்சு. ஓகேவா, 1781 ஆங்கில படைத்தளபதி ஐயர்கூட் வந்துட்டு ஹைதர் அலியை வந்து பரங்கிப்பேட்டையில் தோற்கடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் ஹைதர் அலிக்கு வந்து புற்றுநோய் இருந்ததால் அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார் 1782. அதுக்கப்புறம் அவருடைய மகன் திப்பு சுல்தான் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஓகேவா, இந்த இரண்டாம் மைசூர் போர் வந்துட்டு மங்களூர் உடன்படிக்கை 1784 மார்ச் மாதம் இந்த போட்ட மங்களூர் உடன்படிக்கையின்படி தான் இந்த இரண்டாம் மைசூர் போர் வந்துட்டு முடிவுக்கு வந்துச்சு. ஓகேவா, இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகள்லாம் அவங்கவுங்களுக்கே ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களும் திப்பு சுல்தானுக்கும் இடையே இந்த மங்களூர் உடன்படிக்கையை போட்டுட்டாங்க. ஓகே, இரண்டாம் மைசூர் போருக்கு வந்துட்டு 1780-84 4 வருஷம் நடைபெற்றுச்சு. இது வந்துட்டு மங்களூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுனா தேர்ட் மைசூர் போர். தேர்ட் மைசூர் போர் வந்து 1790-92. நம்ம இந்த இயர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மைசூர் போர்னால் முதல் மைசூர் போர் 1757. இந்த ஸ்டார்டிங் டேட், ஸ்டார்டிங் இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 67, ஸோ 2 வருஷம்னா 69 அடுத்ததாக 60 முடிஞ்சிச்சு. ஸோ 70 எதுவுமே இல்லை, 70 தான், 70-84. நெக்ஸ்ட்டு 90-92, இது வந்து மூன்றாம் மைசூர் போர். ஓகே, மூன்றாம் மைசூர் போர். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாட்டிலேருந்து நம்ம கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸு, துருக்கி இந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்களுடைய தூதுவர்களை அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த மூன்றாம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் வந்துட்டு தனியாக தான் போராடினார். இந்த மூன்றாம் மைசூர் போர் வந்து மொத்தம் 3 கட்டங்களாக நடைபெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மோடோஸ் அப்படின்றவரோட தலைமையில் திப்பு சுல்தானை வந்து எதிர்த்திருக்காங்க. ஆனால் மோடோஸ் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டாரு. உடனே என்ன பண்ணனா, ஆங்கில அந்த கவர்னர் வந்துட்டு காரன் வாலிஸ் வந்து தனியாகவே அவங்களோட படைகளை வழிநடத்தி ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் இந்த திப்பு சுல்தானுடைய தலைநகரமாக இருந்திருக்குது. ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அடையிறதுக்கு தடையாக இருந்த எல்லா மலைக்கோட்டைகளையும் வந்துட்டு அவர் தகர்த்திட்டு கைப்பற்றிட்டார். இதனால் திப்புக்கு வந்து நம்பிக்கை இழந்துருச்சு, வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு, வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வந்துட்டு இழந்துட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர் கூட போயிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை போட்டு இந்த மூன்றாம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792 வந்துட்டு திப்புவும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்துச்சு. இதன்படி தான் மூன்றாம் மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இந்த உடன்படிக்கைப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய அந்த பகுதிகள், அவர் வச்சிருக்கிற பகுதிகளில் பாதி பகுதியை வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த போருக்கு வந்துட்டு இழப்பு தொகையாக 3.8 கோடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் திப்புவின் 2 மகன்களையும் ஆங்கிலேயர்கிட்ட பிணை கைதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைக்கு அப்புறமேட்டுக்கா தான் வந்துட்டு மலபார், குடகுமலை, திண்டுக்கல் இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு ஆங்கிலேயர்க்கு கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு.